அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மருமகனுக்காக உதவிய ரஜினி நடிகர் தனுஷ் தன்னுடைய 50வது திரைப்படத்தை அவரே இயக்கி நடிக்கவும் செய்கிறார். அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறது. கேப்டன் மில்லர் படத்தை அடுத்து தனுஷ் நடிக்க இருக்கும் திரைப்படம் தான் இது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷின் அண்ணனும் நடிகரும் இயக்குநருமான செல்வராகவனும் நடிக்கிறாராம். சமீபத்தில் தான் திருப்பதியில் குடும்பத்தோடு சென்று தனுஷ் மொட்டையடித்து அவரது வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார். இந்த படத்திலும் அதே மொட்டைத்தலையுடனும் தான் நடிக்கிறாராம். ரெட், வேதாளம் போன்ற திரைப்படங்களில் லேசாக முடி வளர்ந்து மொட்டை தலையுடன் வரும் அஜித்தை போன்றே இந்த படத்திலும் தனுஷ் நடிக்கிறாராம். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆதித்ய ராம் ஸ்டுடியோவில் எடுக்க இருக்கிறார்களாம். அதுவும் இந்த படத்திற்காக ஒரே ஒரு லொகேஷனில் தான் தனுஷ் படப்பிடிப்பை நடத்த இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது. அதற்காக அந்த ஸ்டுடியோவில் 100 வீடுகள் கொண்ட செட்டை அமைப்பதாக இருந்ததாம். அதற்காக கோடிக்கணக்கில் செலவும் செய்ய திட்டமிட்டிருந்ததாம். ஆனால் அதே ஸ்டுடியோவில் தான் சமீபத்தில் ரஜினியின் ஜெயிலர் திரைப்படத்தின் படப்பிடிப்பும் நடந்து முடிந்திருக்கிறது. ஜெயிலர் படத்திற்காகவும் அங்கு போட்ட செட்டு அப்படியேதான் இருந்ததாம். அதனால் அந்த செட்டை கொஞ்சம் மாற்றியமைத்து தனுஷின் படப்பிடிப்பை எடுக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார்களாம். ஆக மொத்தம் எப்படியோ ரஜினியால் தனுஷுக்கு ஒரு நல்லது நடந்தால் சரி என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். முழுவதுமாக செட் போட்டால் ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். ஆனால் இருக்கிற செட்டையே மாற்றியமைத்து போடும்போது கொஞ்சம் செலவு குறைய வாய்ப்பிருக்கிறதால் இப்படி ஒரு ஐடியாவை யோசித்திருக்கிறார்கள் படக்குழு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.